தந்தை பெரியார் திராவிட கழகம் நடத்தும் வஞ்சிக்கப்படும் தமிழ்நாடு என்ற தலைப்பிற்கு சீர்காழிலேயே நான் சொன்ன மாதிரி இது நாலு தலைவர்கள் உட்கார்ந்து நாலு பொதுக்கூட்டம் போடுற விஷயம் கிடையாது. 40 தலைவர்களை கூப்பிட்டு 4 மாவட்டத்தில் மாநாடாக நடத்தக்கூடிய விஷயம், அவ்வளவு தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்தியா மனிதர்கள் வாழ தகுதியற்ற நாடு. ஏடா இப்படி சொல்கிறானேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கூட ஒரு இஸ்லாமியரை, நோம்பு இருந்துக்கிட்டு இருந்த இஸ்லாமியரை பாஜக மதவெறியர்கள் மாட்டுக்கறி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அடித்து கொண்டிருக்கோம். இதே மாதிரி எடுத்து தமிழ்நாடு முதற்கொண்டு சாதிய தீண்டாமை, இப்போது நீட்டோட இதும் கூட வெளியிட்டிருக்கான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல் அதாவது இந்தியா முழுக்க முதல்ல 25 மார்க் லிஸ்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த ஒருத்தர் பேர் வரல. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்காகவே நீட் கொண்டு வந்து வச்சுருக்கான். குலக்கல்வி திட்டம், குலக்கல்வி திட்டத்தின் மறுவடிவம் தான் இந்த நீட். 1169 மார்க் எடுத்திருக்க ஒரு பொண்ணு, அரசு பள்ளியில் படித்த பொண்ணு, நீட் தேர்வில் அது தோல்வி அடையுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது சிபிஎஸ் சிலபஸ்ன்னு கொண்டு வரும். படிப்பதற்கும் இந்த இடத்துல யார் சொல்கிறது? மாட்டுக்கறியில் தான் இப்போ வந்து நீங்கள் சொல்கிறது தான் சாப்பிட்ணும், கவர்மெண்ட்டு தான் சொல்கிறது தான் சாப்பிட்ணுங்கிற ரூல்ஸை கொண்டு வரும். அதே மாதிரி இங்கே யார் யார் படிக்கணும், பாப்பாந்தான் மேலே உட்காந்து படிக்கணும், மற்ற மக்கள்லாம் கீழே தான் இருக்கணுங்கிற வேறுபாடியும் அந்த இடத்துல கொண்டு வந்துட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டியை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கான். குழந்தைங்க சாப்பிட்ற பிஸ்கட்டுக்கு 18% வரி போடுறான். இதே பார்த்தீங்கன்னா, தங்கம் கட்டி வாங்கினா 3% வரி. ஊனமுற்றவர்கள் ஒரு அந்த கண்ணாடி வாங்கறதுக்கு வந்து அதுக்கு ஒரு 13% வரி போடுறான். ஆடி கார் வாங்கறதுக்கு 7 லட்சம் ரூபா கம்மி பண்ணுறான். கேட்டால் டிஜிட்டல் இந்தியாங்கிறான். மோடி கொண்டு வரக்கூடிய எந்த திட்டம் தமிழ்நாட்டுக்கு நல்ல திட்டம் ஒன்று இருக்கா? இந்த 2020க்குள்ளே அனைவருக்கும் 10 லட்சம் ரூபா கொடுத்து வீடு கட்டுறோம், அதுக்கு என்ன பண்ணுங்க, முதல்ல 100 ரூபா கொடுத்து ஃபார்ம் வாங்கி ஃபில்அப் பண்ணுங்கிறான். அதுக்கு என்ன பண்ணா, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும், எல்லோரும் 100 ரூபா போட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க, அதில் உங்களுக்கு 15 லட்சம் ரூபாய் கொண்டு வந்து கொடுக்குறேன்னா இன்னும் 10 பைசா வந்த பாட்டு காணும். கிளீன் இந்தியாவுக்கு இவ்வளவு நான் ஒதுக்குறேன், ஒரு 10,000 கோடி பக்கம் நான் ஒதுக்குறேங்கிற மாதிரி ஒரு அமௌண்ட்டை ஒதுக்குறான். இந்தியா கிளீனாவாக இருக்கு? முதல்ல இவனுங்களே கிளீனாக இல்லை. மனித மனத்தை மனிதனே அள்ளக்கூடிய சட்டம் தான், மனித மனத்தை மனிதனே அள்ளக்கூடிய ஒரு ஒரு சாதிய கட்டமைப்பு தான் இந்த இடத்துல உருண்டுகிட்டு இருக்கு. ஒரு ஒரு குறிப்பிட்ட சாதியினர் மட்டும்தான் அந்த செய்யணும், இதை ஒடுக்கிட வேணான்னு சொல்கிற ஒவ்வொரு நாய்களும் இதை ஒடுக்கிட்டு மருத்துவ சீட்டில் இதை ஒடுக்கிடு, ஐயோ நான் ஆண்ட ஜாதிங்க, நான் இவ்வளோ நான் மார்க் எடுத்திருக்கேன், இதோட கீட்டில் எனக்கு மார்க் கிடைக்கலங்கிறான். வா, மலையாளத்தில் இடஒதுக்கீடு கேளு, சாக்கடத்தில் இடஒதுக்கீடு கேடு, அதில் இடஒதுக்கீடு கேட்கணும் ஒருத்தன் கேட்க மாட்டேங்கிறான். இவனுக்கு தான் வந்து இடஒதுக்கீடை கெடுக்கணுங்கிறான். ஒரு ஒரு குறிப்பிட்ட சாதி, ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்கள் வளரவே கூடாதுங்கிறதுல இந்துத்துவமும் பார்ப்பனியும் ரொம்ப வெறிகொண்டு அலைஞ்சிட்டு இருக்கான். இப்போ ஒரு மிகப்பெரிய, அதாவது ஒரு ஒரு கஞ்சா வியாபாரி மிகப்பெரிய சாமியாரான கதையெல்லாம் கோயம்புத்தூர் நடந்திருக்கு. ஈசா யோகாமயத்தை திறந்து வச்சிருக்கான், ஊருக்குள்ள கஞ்சா சப்ளையே அங்கிருந்தா ஓடு. நம்ம ஒரு காவல்துறை ஊர் ஊரா தெரு தெருவா கஞ்சா அடிக்கிறவன்ல பிடிச்சி அடிச்சிட்டு இருக்கான் சார். கஞ்சா அடிக்கிறவனை விட்டு, கஞ்சா விற்கிறவனை விட்டுட்டு அடிக்கிறவன் அடிச்சா என்ன பையன்? வேற கிளீனிங்கன்னா மர தானா விழுந்துட்டு போகுது. அவன் என்ன பண்ணிருக்கான், வா சிவராத்திரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கஞ்சா போட்டு ஹை கிளாஸா வச்சு வளர்த்திட்டு இருக்கான். ஒரு ருத்ராட்ச கொட்டை 75,000 ரூபா சொல்றானுங்க. விவசாய அம்மனமா டெல்லியில ஓடிட்டு இருக்கான், மோடி வந்து பாக்கல. இங்க ஹைட்ரோ கார்பன் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, மோடி ஒரு பதில் சொல்லல. உலகமே திரும்பி பார்த்த ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்குது, மோடி வாய் திறக்கல, சட்டத்தையும் மாத்தல. என்னன்னா, ஈசா யோகா மத்துக்கு வரான். என்னன்னு ஹெச் ராஜா கிட்ட கேட்டா, அது அவரோட தனிப்பட்ட விருப்பங்கிறான். தனிப்பட்ட விருப்பம்னா நீ வண்டி எடுத்துட்டு வா. இதுக்காக தமிழக காவல்துறை அங்க வந்து நின்று 3 நாளா சோறு பட்டினிக்கிறதுக்காக வந்து நின்று, இதெல்லாம் யாரோட வரிப்பணம்? தமிழ் மக்களுடைய வரிப்பணத்தை செலவழிச்சுட்டு இவன் வந்து தன்னுடைய ஆன்மீக தேடலுக்கு வர்றதுக்கு தமிழ் மக்கள் எந்த மயிருக்கு இவனுக்கு காசு கொடுக்கணும்? கேட்டா இங்க இருக்கிற தேச பக்தர்கள் பொங்கிடுறான் அப்படியே, ஓ என்னடா மோடி பத்தி பேசிட்டேன்னு. சரின்னு பார்த்தா தமிழ்நாடு அதை விட கேளவும் போயிட்டு இருக்கு இவங்கிட்ட. இப்போ ஜனாதிபதி இருக்க ஒரு பிஜேபிக்காரர், அதாவது தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் நிறுத்துறாங்களாம். அவன் தாழ்த்தப்பட்ட சமுதாயமா இருந்தா மட்டும் இந்த இடத்துல வெற்றி கிடைச்சிடாது. அவன் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக இந்த இடத்துல என்னத்தை சாதிச்சான்னு ஒன்று இருக்கு.
ஒன்றும் சாதிக்கல. அதுக்கு மாறா கிறிஸ்தவரும் முஸ்லீமையும் இந்தியா விட்டு வெளியேற்றணும்னு சொன்னவன் தான் இப்போ வரான் ஜனாதிபதி. அதுக்கு இவனு ஓடி போய் டெல்லியில் உட்காந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கானு. இதுக்கு இங்கே இருக்கிற பாப்பாரு பையில ஸ்டேட்டஸ் போட்டிருக்கான், எத்தனையோ முதலமைச்சர் சேர்ந்து போய் நாங்கள் மனு தாக்கல் பண்ணிட்டோம், இதே அங்கே வெற்றி தான்ட்டு. இவ்வளோ கேவலமா அவன் ஒன்று பண்ணுறான்னா, இங்கே இருக்கிற இடைநிலை சாதி பிசியில் இருக்கவனும் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்கிறது கூட அவன் முன்னும் புரிஞ்சுக்காம ஒட்டு மொத்த பிஜியும் போய் ஆர்எஸ்எஸ்க்கும் சாகா பயிற்சியிலையும் இங்கே இருக்க விநாயகர் சிலை தூக்குள்ளே உட்காந்துருக்கான். விநாயகர் சிலை எந்த பாப்பா வந்து இங்கே தூக்கியிருக்கான், இங்கே அத்தனை கோயில் இருக்குது, எந்த கோயிலில் எவனோ ஒரு எஸ்சி வந்து கோயில் சாமிக்கு உள்ளே போக வேண்டாப்பா, தேருக்கு மேலே நின்று வர முடியுமா, இவன் போய் சாமி இழுக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிற பாப்பா பையன்லாம் பிடிச்சி இழுத்துட்டுருக்கான். இது தமிழ்நாட்டில் அவ்வளோ பிரச்சனை இருக்கா, முல்லை பெரிய பிரச்சனை இருக்குது, பவானியில் தடுப்பணம் கட்டுறான், இதுக்கு போராடவானா ஒருத்தன் வருது இல்லை. இதே ஒன்றுமே இல்லை விநாயகர் சிலைக்கு போனால் அத்தனை இடத்துக்கு போய் உட்காறான், இந்து மணி அத்தனை பேர் ஸ்பான்சர் பண்ணுவோம், செலவுக்குறியா இருந்தால் 30,000 ரூபா இருக்கிற பசங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு போயிடுவான். அங்கே போய் விநாயகர் சிலைக்கு அரும்பாடு பட்டு மண்டையொடிச்சு சண்டை நடந்து ரெண்டு ஏரியாக்குள்ளே கலவரம் நடக்கும். பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இந்து மணிக்கார குளிர் காஞ்சிக்கிட்டு இருப்பான். எல்லா ஸ்டேஷனுக்குள்ளேயும் போனீங்கன்னா காய் வேட்டி முன்னாடியே நின்றுருக்கும், எல்லா இடத்துலையும் அக்யூஸ்டு பிரச்சனை. இவனுங்களுக்கு போட வேண்டிய குண்டாசை மே மாதத்தில் மிகப்பெரிய இனப்படுகொலை ஈழத்தில் நடக்குது. கிட்டத்தட்ட ஒரே வாரத்தில் 40,000 மக்கள் பொக்லின் ஏற்றி ரோட் ரோலர் ஏற்றி சேஃப் ஜோனுங்கிற ஒரு பகுதி கொண்டு போய் தடை செய்யப்பட்ட நச்சு குண்டுகளை போட்டு ஒரு 40,000 மக்களை ஒரே வாரத்தில் இந்திய அரசாங்கத்தோட கூட்டு சதியால் இலங்கை கொள்ளுது. அந்த கொன்னதுக்கு 7 வருஷமாக தொடர்ந்து நினைவேல் நடத்திட்டு வருது மே 17க்கும். போய் இந்த வருஷம் போனீங்கன்னா பிடிச்சி குண்டாசு போடுறான். ஏண்டான்னு கேட்டிங்கன்னா அவன் ஜிஎஸ்டி முதற்கொண்டு ரேஷன் கடை மூற WTO பிரச்சனை இந்திய முதலாளித்துவம் இந்திய கார்பரேட்டை பற்றியெல்லாம் பேசியிருக்கான். அவனுக்கு இது நினைவேந்தல் பண்ணதுக்கான குண்டாஸ் கிடையாது, இவங்களுக்கு குண்டாஸ் போடுறதுக்காக குறிக்கப்பட்ட தேதி தான் நினைவேந்தலுக்கான தேதி. இப்போ நினைவேந்தலையும் இவனால் நிறுத்த முடியல, நினைவேந்தல் நடந்துருச்சு, இப்போ மதுரையில் நடக்க போகுது நினைவேந்தல். ஒரு மெழுகு பற்றி அது ஒன்றும் இல்லைங்க. இப்போ இங்கே இருக்காங்க சம்சி இயக்கம்லாம் வந்திருக்காங்க, இவங்க நெடுவாசலுக்கு ஒரு 7 மாணவர்கள் போகிறாங்க, அவங்கள பிடிச்சி கேஸ் போடுறான். என்ன கேஸ் போடுறான்னா பயங்கர ஆயுதங்கள் வச்சுருக்காங்கங்கிறான். என்னப்பா ஆயுதம் வச்சுருக்கான்னு கேட்டால் தப்பு தப்பு குச்சியில் வச்சுருக்காங்க, இது ஒரு செக்ஷன் சொல்லிட்டு கேஸ் எழுதுனான். ஒரு தவறை சித்தரிக்கலாம், அது வந்து ஒரு தவறு, அப்போ தப்பு பண்ணிட்டாப்பான்னு சொல்லிட்டு ஒன்று 9 போடலாம். ஒன்றுமே இல்லாத எப்படி இப்போ 9 போடுறீங்கன்னா அதையும் இந்த தமிழ்நாட்டை செய்ய வைக்குது இந்திய அரசு. இதெல்லாம் தடுப்பான்னு பார்த்தா இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் இவங்களுக்குள்ளேயே கலவரம். போலீஸ்காரங்கள்லாம் முதலமைச்சருக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க, இங்கே இத்தனை நாளாக நாங்கள் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு ஒரு லீவும் கிடையாது, 24 மணி நேரம் நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஐயோ உங்கள் நீங்கள் யார் முதலமைச்சர்னே எங்களுக்கு தெரில, எங்களுக்கு வேலை பழுவே யார் முதலமைச்சர், யாருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், எவன் பின்னாடி சுற்றணும்னே தெரில, எங்களுக்கு தயவு செஞ்சு ஏதாச்சும் ஒரு இது பண்ணுன்னு சொல்லிட்டு சென்னையிலலாம் நோட்டீஸ் அடிச்சு ஒட்டியிருக்கான். காவல்துறையே வெறுப்படைகிறான், ஆனால் இதே காவல்துறை ஜல்லிக்கட்டு மாணவர்களெல்லாம் அடிக்கிறான். அடித்தது மட்டும் இல்லாமல் போய் குடிசை கொளுத்துறது, ஆட்டோ கொளுத்துறது, ஆட்டோ கொளுத்துனவங்களாம் போய் அரெஸ்ட் பண்ணுங்கடான்னு அங்கே அரெஸ்ட் பண்ண ஒருத்த போக மாட்டேங்க, அதுக்குன்னு ஒரு தனி ஜட்ஜ் அனுப்பிச்சு ஜட்ஜுக்கிட்ட நாங்கள் போய் சொல்கிறோம், இவன் இத்தனை பேர் தனிப்பட்ட ரீலில் கேஸ் கொடுத்துருக்கான், இத்தனை பேர்த்த நீங்கள் அடிச்சிருக்கீங்க, இத்தனை சேதம் ஆயிருக்குன்னா அந்த கேஸையும் டிஸ்மிஸ் தான் பண்ணுறான். காவல்துறை இந்திய அரசின் அடியாளா, காவல்துறை ஒரு அடியாள் தான் இருந்தாலும் இது இந்திய அரசோட அடியாளா தமிழக அரசோட அடியாளான்னு தமிழக அரசுக்கே தெரில. ஓபிஎஸ்க்கு ஒன்றும் எப்போ எத்தனை நாள் கழிச்சு வேட்டி கழிட்டு போகிறானுன்னு தெரில. இந்த நிலை தான் தமிழ்நாட்டுக்குள்ளே நடந்துகிட்டு இருக்கு. நம்ம இந்த இடத்துல போய் நீ பவானி தடுப்பணை கட்டுறா வந்து போறான்னா போராட மாட்டான், அவன் எப்படி வந்து போராடுவான், அவனுக்கு அவனுக்குள்ள அடிக்கிறக்கே வித்தியாசமா இருக்கு. சரி எதிர்கட்சி தலைவராச்சு பேசுங்க, இந்த ஒரு ராபர்ட் பயாசன் எழுதியிருக்காரு, என்ன கருணை கொலையாச்சு பண்ணுங்கிற மாதிரி எழுதியிருக்காரு, இதை பத்தி என்னன்னு சொல்லிட்டு பேசுங்கன்னா எதிர்கட்சி தலைவர் இதை பேசாம வெளிநடப்பு செஞ்சுட்டு இருக்காரு. மைக்கில் கேட்கறாங்க, ஐயோ ஆமா அவங்க ரிலீஸ் பண்ண வேண்டியவங்க தான், ஆனா இந்த கவர்மெண்ட் என்ன பேசவே விடாம வெளியனுப்பிச்சுங்கிறான். இதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனைனா இவன் கலைஞர் கலைநிலையன்னு சொல்லணும், கலைநிலையர்னு சொல்லியாமா கருணாநிதி வந்து கலைஞர்னு சொல்லுங்கிறதுக்காக வெளிநடப்பு செய்கிறான். இங்கே இருக்கக்கூடிய தமிழக அரசு ஒரு ஒரு இப்போ திருமுருகன் சொன்ன மாதிரி இங்கே எதிர்கட்சிகள் வந்து இந்த தந்தை பெரியார் திராவிட கழகம் மேப்பதிநிலைக்கம் இந்த மாதிரி பல இயக்கங்கள் சேர்ந்து நம்ம தான் எதிர்கட்சியாக நிற்கணும். மக்கள் திரள் போராட்டம் இல்லாது இந்த இடத்துல எந்த ஒரு இதுவும் சாத்தியப்பட்டுரு. இதே முல்லை பெரியார் அங்கே ஒரு லிட்டர் தண்ணி ஏற்ற மாட்டேங்கிறான்னா இருக்கக்கூடிய இயக்கங்கள் எல்லாம் ஒருங்கிணைச்சு கோவை ராமகிருஷ்ணன் நாங்கள் போராட்டம் பண்ணாதான் அங்கேயே சட்டம் மாறும், இங்கே எந்த கட்சியும் வந்து மாற்ற போகிறதில்ல. பவானி தடுப்பணை கட்டுறானா அத்தனை பேத்தி கூப்பிட்டு 10,000 பேர்த்து ஆர்கனைஸ் பண்ணி எல்லாம் என்ன திமுக காரம் வந்தாலும் அண்ணன் தலைமை தாங்கி அங்கே போராட்டம் பண்ணாதான் அந்த பிரச்சனை நிற்குது. ஸோ இங்கே இங்கே இருக்கக்கூடிய பவர்ஃபுல் கட்சிகள் கிடையாது, திராவிட கட்சிகளுக்கு இங்கே இருக்கிற எல்லாரும் எதிர்ப்பாளி தான். திராவிட இயக்கத்துக்கும் திராவிட கொள்கைக்கும் தான் நாங்கள் உறுதுணையாக நின்று அதுக்கு தான் வேலை செய்ய முடியும்.
இப்ப என்னன்னா, இந்த மாதிரி போராளிகள் மீதும் குண்டாஸ் போடுறதுக்கான வேலையை செஞ்சிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தோழர் பார்த்திபன் தேடிட்டு இருக்காங்க, மாவோயிஸ்டுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணிட்டாங்க, ஏதோ பென் டிரைவ் கொடுத்துட்டான்னு, பென் டிரைவ் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணுது இந்த காவல்துறை. அதுக்கு மிக முக்கியமா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இது பண்றான். உள்ள இருக்கிறவங்களே 2 வருஷம் இருக்கான். ஏன் இருந்தாங்கன்னா, ஜோல்னா பையெல்லாம் மாட்டிட்டு ரோட்ல நின்று இருந்தாங்க, அவங்க பாக்குறதுக்கு மாவோயிஸ்ட் மாதிரி இருந்துச்சுன்னு தூக்கிட்டு போறேன்னு. மாவோயிஸ்டா இருக்கிறவங்களுக்கு மனு பார்க்க போனாங்க கூட இங்க பிடிச்சி ஜெயில போற சட்டம் தான் நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப மைன்யூட்டான விஷயங்கள்ல இவ்வளவு பிரச்சனைனா, மேலோட்டமான விஷயங்கள்லயும் அவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. எனவே இந்திய அரசாங்கத்தால் தமிழகம் மிக கடுமையாக வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. குண்டா சட்டத்தில் இருக்கக்கூடிய திருமுருகன் காந்தி, எங்கள் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரான டைசன் இளமாறன், அருண்குமார் ஆகியோரை விடுதலை செய்ய வேண்டும். அவர்கள் மீது இருக்கும் மீதமுள்ள 17 தோழர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்கையும் திரும்ப பெற வேண்டும் என கூறி, வஞ்சிக்கப்படும் தமிழகத்தை காப்பாற்ற அணிதிரள்வோம் என கூறி இந்த மேடைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.